கோவையில் பெண் விமானப்படை அதிகாரியை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிளைட் லெப்டினன்ட் அமிர் தேசை வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க கோவை சிறப்பு மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கோவை இந்திய விமானப்படை கல்லூரியில் பெண் விமானப்படை அதிகாரி பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக பிளைட் லெப்டினன்ட் அமிர் தேஷ் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிளைட் லெப்டினன்ட் அமிர் தேஷ் தன்னை கோவை காவல்துறையினர் கைது செய்தது தவறு எனவும் இந்திய விமானப்படை நீதிமன்றம்தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதியிடம் கைதின் போது அபிடவிட் தாக்கல் செய்தார். இந்நிலையில் இன்று இந்த பாலியல் வன்புணர்வு வழக்கை யார் விசாரணை மேற்கொள்வது என்பது குறித்த விசாரணையானது கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திலகேஸ்வரி முன்னிலையில் நடைபெற்றது. நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண் விமானப்படை அதிகாரி, இந்திய விமானப்படை கல்லூரி அதிகாரிகள், கோவை மாநகர காவல்துறை மற்றும் கைது செய்யப்பட்ட பிளைட் லெப்டினன்ட் அமிர் தேஷ் ஆகியோரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட பெண் விமானப்படை அதிகாரியோ இந்த வழக்கை கோவை காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய விமானப்படை அதிகாரிகளோ இந்த வழக்கை இந்திய விமானப்படை சட்டத்தின் விசாரிக்க போவதாகவும் அமிர் தேஷை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் பாலியல் வன்புணர்வு வழக்கை பதிவு செய்து இருப்பதால் தாங்களே விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். கைதான விமானப்படை அதிகாரி அமிர் தேஷ் இந்த வழக்கை இந்திய விமானப்படை சட்டத்தின் கீழ் விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனிடையே விமானப்படை அதிகாரி அமிர் தேஷ் தங்களுக்கு ஜாமீன் வழங்க கோரி கோவை முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். விமானப்படை அதிகாரி அமிர் தேசை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கேட்டு கோவை மாநகர காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திலகேஸ்வரி வழக்கு விசாரணை தொடர்பான உத்தரவு வரும் 30ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். அதுவரை அமிர் தேஷ் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.